நம்ம மதன் ரவிச்சந்திரன் 2 மாசமாக எந்த ஒரு வீடியோலையுமே வரல, இப்போ ஒரு கம்பேக் கொடுத்துருக்காரு. என்னதான் இப்போ கம்பேக் கொடுத்து புது சேனலில் ஒரே ஒரு வீடியோ மட்டுமே அப்லோட் பண்ணியிருந்தாலும் அந்த முதல் பால்லையே சிக்ஸர் அடிச்சிட்டாருன்னு சொல்லலாம். அப்படி என்னத்தை கிழிச்சிட்டாரு, ஒரு வீடியோ போட்ட ஒரே ஒரு சேனலுக்கு ஏன் இந்த அளவுக்கு முட்டு கொடுக்குற அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரலாம். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், அவர் கிழிச்சது என்னன்னு உங்களுக்கு ரொம்ப தெளிவாகவே புரியும். ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நம்ம சேனலில் ஒரு வீடியோ மூலமாக ரிப்போர்ட் பண்ணியிருந்தோம், மதன் ரவிச்சந்திரன் திரும்பவும் வரப்போகிறாரு, ஆனால் சொந்த சேனலில் வரப்போகிறாரா மறுபடியும் சேனல் விஷயம்லேயே வரப்போகிறாரா அப்படிங்கிற சந்தேகம் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு குறிப்பிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இப்போ அந்த சந்தேகமும் கிளியர் ஆகிடுச்சு, அவர் சொந்த சேனல் மூலமாகவே வந்துட்டார். வந்த முதல் நாளே நான் ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறத நிரூபிச்சிட்டார். யூடியூப் உலகின் நியூஸ் வேர்ல்டில் நான் தான் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு பலமுறை நிரூபித்த இதே மதன் ரவிச்சந்திரன் நேற்றுக்கு புது சேனல் ஆரம்பித்து முதல்ல ஒரே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறாரு. இந்த ஒத்த வீடியோ என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்திச்சின்னு சொல்கிறேன், வரிசையாக கேட்டுக்கோங்க. 0 சப்ஸ்கிரைபரில் இருந்து வித்தின் 24 ஹவர்ஸ், இப்போ வரைக்கும் 15 மணி நேரம் தான் ஆயிருக்கு அந்த சேனல் ஓப்பன் பண்ணி, இப்போ பின்ன 8 பின்னும் 9 மணி நேரம் கழிச்சு தான் 24 மணி நேரமே கம்ப்ளீட் ஆக போகுது. ஆனால் இப்போ வரைக்கும் 19,000 சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் ஆயிருக்கு. 19,000 ஒரே ஒரு 30 நிமிஷம் வீடியோவில். கூடவே அந்த வீடியோவை எத்தனை பேர் பார்த்துருக்காங்க தெரியுமா? ஃபேஸ்புக்கில் மட்டும் 500,000 பேர், யூடியூப்ல மட்டும் கிட்டத்தட்ட 100,000 பேர், 88,000 தாண்டி போயிட்டு இருக்கு வித்தின் 15 ஹவர்ஸ். இதை அவ்வளோத்தையும் அவர் அச்சீவ் பண்ணியிருக்காரு. ப்ளஸ் அந்த வீடியோவில் அவர் ஒரு ரிக்வஸ்ட் ஒன்று வச்சார், இப்படி ஒருத்தரோட உயிருக்கு பயங்கர பிரச்சனையாக இருக்கு, அவர் எனக்கு சேனல் விஷனில் என்னை நம்பி வந்து நியூஸ் கொடுத்த ஒரு சாமானிய மனுஷன், இந்த சாமானிய மனுஷனுக்கு தயவு செஞ்சு உதவுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தார். அவர் அந்த மெசேஜை சொன்னி 1 மணி நேரத்தில் ட்விட்டரில் இந்தியா லெவலில் ஹேஷ்டாக் ட்ரெண்ட் ஆச்சு. அந்த ஸ்க்ரீன்ஷாட்டையும் நம்ம இதில் இணைச்சிருக்கோம், நீங்களே பார்த்துக்கலாம். ராத்திரி 9 மணிக்கு வீடியோ போடுறாரு, 10 மணிக்கு ட்ரெண்ட் ஆகுது. இதான் நிறைய பேர் பண்ணுறாங்களே, இதில் அப்படி என்ன பெருசாக மெச்சுக்கிறதுக்கு இருக்குது அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் வரத்தோணும். நிறைய பேர் பண்ணுறாங்க உண்மைதான். இப்போ ஒரு அறம்புறம்னு பேசி ஒருத்தர் சேனல் நடத்திட்டு இருக்கார் இல்லையா, நான் வந்து அறத்தை காப்பேன், குரலற்றவரின் குரலாகி இருப்பேன் அப்படின்னு. அவர் ஒரு சேனலை ஆரம்பித்த முதல் நாளில் யாரெல்லாம் அவரோட சேனலை ப்ரமோட் பண்ணான்னு நீங்கள் செக் பண்ணும். மூத்த திராவிட கட்சிகளின் அது அரசியல்வாதிகள் எல்லாரும் அவரோட சேனலை ப்ரொமோட் பண்ணுறாங்க, அவங்களோட ட்விட்டர் ஹேண்டில் ஷேர் பண்ணுறாங்க. யாருக்குமே 60,000-70,000 ஃபாலோவர்ஸும் குறைஞ்சி கிடையாது, சில பேர்லாம் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் ஃபாலோவர்ஸை வச்சுருக்கவங்க. இப்படி ப்ரொமோட் பண்ண ஒரு ஆளுக்கு இந்த மாற்றத்தை ஏற்படுத்த முடியல. ஆனால் மதன் ரவிச்சந்திரனுக்கு ப்ரொமோட் பண்ணுறதுக்கும் யாரும் கிடையாது. யாரும் கிடையாதுன்னா பெரிய லெவலில் யாரும் கிடையாது, சாமானியரால் நாம் மட்டும்தான் இருக்கோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் அவரோட வீடியோவை வெளியே கொண்டு காட்டணும், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணோம், ட்விட்டரில் ஷேர் பண்ணோம், இந்த ஹேஷ்டேக்கை உருவாக்கணும், வித்தின் 2 ஹவர்ஸில் ஹேஷ்டேக் இந்தியா லெவலில் ட்ரெண்ட் பண்ணோம். மதன் ரவிச்சந்திரனோட மீடியா ப்ரெசன்ஸ் இல்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவரோட ஹேட்டர்ஸ் எல்லாம் கொண்டாடினதோடு மட்டும் இல்லாமல் பலவிதமான குற்றச்சாட்டுகளையும் அடுக்கிக்கிட்டே போனாங்க. அதில் ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு தான், உதயநிதியை பார்த்து மதன் ரவிச்சந்திரன் பயந்துட்டாரு, ஒளிஞ்சு ஓடிட்டாரு இந்த மாதிரி. இப்போ அந்த குற்றச்சாட்டுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, ஏன்னா அதுக்கு மதன் ரவிச்சந்திரனே பதில் சொல்லிட்டாரு நேற்றைய வீடியோவில். முதல் குற்றச்சாட்டாகவே அவர் மீண்டும் கிள்ளி எடுக்கிறது என்னென்னா, பழைய மான்கறி அரசியலை தான், இதே மான்கறி அரசியலுக்கு தானே பயந்து ஓடினாருன்னு சொன்னீங்க, அதே மான்கறி அரசியலை மறுபடியும் எடுத்து வச்சு விவாதிக்கிறாரு. அந்த ஆளோட ஃபேஸை கூட மறைக்காமல் நேரடியாக போட்டு காட்டுறாரு, இவர் ஒரு சாமானிய மனுஷன், இந்த சாமானியனுக்கு திமுகலேருந்து எவ்வளோ கொலை மிரட்டல்கள் வந்துட்டுருக்கு அப்படின்னு வெளிப்படையாக சொல்கிறாரு. கூடவே மறுபடியும் தெள்ள தெளிவாக சொல்கிறாரு, எஸ் மான் வேட்டை நடந்தது உண்மை, மான் வேட்டை நடந்ததை இவர் கண்ணால் பார்த்தாரு, உதயநிதி சாப்பிட்டதை இவர் கண்ணால் பார்க்கல, ஆனால் உதயநிதிக்கு தான் இது போகுது இதிலிருந்து ஷேர் அப்படிங்கிறது பேசப்பட்டு உள்ள தகவல், ஊர் மட்டத்தில் பேசப்படுற ஒரு தகவல் அப்படிங்கிறத ரொம்ப அழுத்தம் திருத்தமாக மறுபடியும் பதிவு பண்ணார் மதன் ரவிச்சந்திரன். இப்போ சொல்லுங்கள் ஹேட்டர்ஸ், உண்மையிலே மதன் ரவிச்சந்திரன் பயந்துட்டாரா இல்லைன்னா வேற யாரோ பயந்துட்டாங்களா? எல்லாம் ஓகே, ஆனால் மதன் ரவிச்சந்திரன் மேலே எங்களுக்கு தனிப்பட்ட முறத்தில் ஒரு கோபம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அந்த கோபம் என்னென்னா, நேற்றுக்கு அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், அவர் அறம் புறம் அப்படின்னு நிறைய வாட்டி மென்ஷன் பண்ணார், குரலற்றவனின் குரலாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணார். கூடவே இந்த மூக்கை சுழிச்சிக்கிட்டு, கழுத்தை நிமித்துக்கிட்டு, நெஞ்சை நிமித்துக்கிட்டு பேசுகிற இது எல்லாமே ட்ரோலர்ஸ் பண்ணக்கூடிய வேலை.
எங்களை போலப்பட்ட யூடியூபர்ஸ் ஒரு சில ட்ரோல் யூடியூபர்ஸ் தனியாகவே இருக்காங்க. அந்த யூடியூபர்ஸுக்கு வேலை இல்லாமல் பண்ணிடுவாரோ, எல்லா ட்ரோலையும் மதன் ரவிச்சந்திரனே பண்ணிட்டா அந்த மாதிரிப்பட்ட ட்ரோல் சேனல் எல்லாம் என்ன ஆகும் அப்படிங்கிற பயம் எங்களுக்கு வருது. மதன் ரவிச்சந்திரன் தயவு செஞ்சு திராவிடத்துக்கு எதிரான அரசியல் பண்ணுங்க. அவங்களை கிண்டல் பண்ணுற வேலை, அவங்கள ட்ரோல் பண்ணுற வேலையெல்லாம் பார்க்கறதுக்கு வேற செப்பரேட் டீம் இருக்கு, அவங்க பார்த்துப்பாங்க. அவங்க வேலையெல்லாம் நீங்கள் தயவு செஞ்சு மண்ணளி போட்டுறாதுங்கன்னு ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம். வந்த முதல் நாளே செந்தில நோக்கி ஒரு சில சவால்களே வச்சிட்டாருன்னு சொல்லலாம். ஒரு மறைமுகமாக குரலற்றவன் குரலாக இருப்போம் அப்படிங்கிறதெல்லாமே நமக்கு ரொம்பவே தெளிவாகவே தெரியும். அந்த தமிழ் கேள்வி அப்படிங்கிற யூடியூப் சேனலை ரன் பண்ணிட்டு இருக்க நியூஸ் 18லேருந்து வெளிவந்த செந்தில நோக்கி தான் அந்த விமர்சனம் எல்லாமே. அவர் ஒரு சவாலாகவே வைக்கிறாரு. என்ன வைக்கிறாருனா, நீங்கள் உண்மையிலே குரலற்றவன் குரல் ஆய் ஒழிப்பேன் அப்படின்னு சொல்கிறீங்கள, அதுக்கு ஒரு ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடச்சிருக்கு. என் ஸ்டூடியோவில் வந்து இருக்கிறவர் ஒரு சாமானிய மனுஷன், அந்த சாமானிய மனுஷனுக்கு இந்த அளவுக்கு பிரச்சனைகள் இருக்குது, அவருக்காக குரல் கொடுப்பீங்களா அப்படிங்கிறத சூதானமாக கேட்டிருக்காரு மதன் ரவிச்சந்திரன். இதுக்கு செந்தில்வேல் பக்கத்தில் இருந்து ஏதாவது ரெஸ்பான்ஸ் வரோன்னு நினைக்கிறீங்களா வராதுன்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத தயவு செஞ்சு கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். மதன் ரவிச்சந்திரன் திரும்பி வந்ததை பார்த்து பதறி போன அவரோட ஹேட்டர்ஸ் தொடர்ச்சியாக புதுவிதமான குற்றச்சாட்டுகளை அடுக்கிக்கிட்டே இருந்தாங்க. அது என்னன்னா, இவர் நடுநிலையான ஒரு பத்திரிகையாளர் கிடையாது, இவர் ஒரு கட்சிக்கு சார்பாக உடையவர் அப்படின்னு. அதுக்கு பதில் அளித்த மதன் ரவிச்சந்திரன் என்ன சொன்னார்னா, நான் ஹச்சராஜாட்ட எந்த தோணியில் கேள்வி கேட்டனோ அதே தோணியில் தான் திருமாவளவன்கிட்டையும் கேள்வி கேட்டேன். ஒரு திமுகவில் இருக்கவட்ட எந்த தோணியில் கேள்வி கேட்டனோ அதே தோணியில் தான் அதிமுகவில் இருக்க மாஃபா பாண்டியராஜன்கிட்டையும் கேள்வி கேட்டேன். இது இந்த வீடியோ எல்லாமே ப்ரூஃபாக உங்களுக்கு யூடியூப்லேயே அவைலபிளாக இருக்குது, வேணால் செக் பண்ணிக்கிடுங்க. யாருக்கிட்டையாவது பம்மி களத்தை குறிஞ்சி ஒரு ஆள்கிட்ட நெஞ்சை நிமித்தி இந்த மாதிரி நடித்தனா அப்படிங்கிறத நீங்களே செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு மக்களை நோக்கி அந்த கேள்வியை வைக்கிறாரு. கூடவே, நான் ஏதாவது சித்தாந்தவாதியா அப்படின்னு கேட்டால், ஆமாம் எனக்குள்ள ஒரு சித்தாந்தம் இருக்குது, நான் அதை வெளிப்படையாக சொல்லிக்கிட்டு ஜேர்னலிஸ்ட்டாக இருக்கேன். இங்கே பலரும் அந்த சித்தாந்தத்தை ஒழிச்சு வச்சுட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே தெரியும், ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு சித்தாந்தத்தை மனசுக்குள்ளே வச்சுருக்காங்க. அதை வெளிப்படையாக சொல்கிறதுல அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது, யார்கிட்ட இருந்தோ சம்பளம் வருது போல் அப்படின்னு மறைமுகமாக மீண்டும் சாடுறாரு மதன் ரவிச்சந்திரன். ஒட்டு மொத்தத்தில் என்ன சொல்கிறேன்னா, மதன் ரவிச்சந்திரன் கம்பேக் கொடுத்ததை ஒட்டு மொத்த ரைட்டிங் சப்போர்ட்டர்ஸும் கொண்டாடி தீர்த்துட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரமே இந்த சேனல் ஒரு ரெக்கார்ட் பிரேக் கொடுக்க போகுது. இப்போ புதுசாக ஒரு பஞ்சாயத்து என்ன சொன்னாங்கன்னா, இந்த சேனலை விட்டு நாங்கள் மதன் ரவிச்சந்திரன் விரட்டிடுவோம் அப்படின்னு. அதுக்கும் சிரிச்சுக்கிட்டே பதிலளித்த மதன் ரவிச்சந்திரன், எப்பா இது என் சேனல்ப்பா, என் ஃபோன்லேருந்து நான் பேசிகிட்டு இருக்கேன், எனக்கு கேமரா கிடையாது, எனக்கு ஒரு மைக் கிடையாது, எனக்கு ஒரு ஸ்டூடியோ கிடையாது, எதுவுமே கிடையாது, நான் ஒத்த ஃபோனை வச்சுட்டு தான் இந்த சேனல் ரன் பண்ணிகிட்ருக்கேன், என்ன இந்த சேனலை விட்டு நிப்பாட்டினா என் ஃபோனை திருடினா தான் முடியும், அப்படி திருடினா கூட நான் கூட ஒரு 10,000 ரூபாய்க்கு ஒரு புது ஃபோனை வாங்கிட்டு நான் புது சேனல் ஆரம்பிச்சுட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு நெத்தியடி பதிலாக கொடுக்குறாரு. இந்த சம்பவங்கள்லாம் வரிசையாக பார்த்து உங்களுக்கு என்னங்க தோணுது? மதன் ரவிச்சந்திரனால் பழைய விஸ்வரூப வளர்ச்சியை அடைய முடியுமா? அவர் சொல்கிற நம்பரான 150K சப்ஸ்கிரைபர்ஸ், அதாவது 1.5 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸை அவர் இந்த எலெக்ஷன் முடிகிறதுக்குள்ளே அச்சீவ் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிறத தயவு செஞ்சு கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். மேலும் இந்த மதன் ரவிச்சந்திரனோட சேனல் எது அப்படின்னு உங்களுக்கு தெரியலனாலும், அந்த வீடியோ எங்கே இருக்குது அப்படின்னு தெரியலனாலும் கொஞ்சம் கூட கவலையப்படாதுங்க. நம்ம டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் எல்லாமே ஆட் பண்ணி வச்சுருக்கோம், போய் செக் பண்ணுங்கள். அவரோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.